அடுத்து நம்ம பார்க்கறது வந்து டிஸ்கிரீட் ஹியூமிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த இது பார்த்தோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டிஷன் என்ன, அந்த சம் ஆஃப் த அந்த ப்ராபபிலிட்டிஸோட வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணால் ஒன் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ தட் இஸ் நோன் ஃபார் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுவும் அதே தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து ஹியூமிலேட்டிவ். ஹியூமிலேட்டிவ் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் டென்த்தில் படிச்சிருக்கிறீங்க, அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ 1, 2, 3, 4 இருக்குது. 1 + 2 = 3. அந்த த்ரீயோட அடுத்தது ஆட் பண்ணுறது 4, நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது. ஸோ அடுத்தடுத்து சக்ஸஸிவாக அடுத்தடுத்த வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு அதே ஸ்டெப்பு தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வர்றது ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதில் அந்த கண்டிஷன் வந்து நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுறோம், f(x) அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அதனுடைய கண்டிஷன் வந்து சிக்மா xi லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x, p(xi) ஒன்றுமே இல்லை. இங்கே ப்ராபபிலிட்டின்னு எழுதுவோம் இல்லையா, இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x-னா இந்த ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து இந்த கடைசி நம்பர் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இது. இங்கே ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், அடுத்த நம்பர் லாஸ்ட் நம்பர் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த xi லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது. இதை பார்த்துட்டு நம்ம இதை ஒன்றுமோ ரொம்ப பெருசாக வந்து இது நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 சில்ட்ரன் இருக்காங்க, புக்கில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள். அப்போ 2 சில்ட்ரன் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போது யார் பாய் யார் கேர்ள் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போ ரெண்டுமே பாய்ஸாக இருக்கலாம். அப்போ ரெண்டுமே பாய்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ பாய் பாய். அடுத்தது வந்து ரெண்டுமே கேர்ள்ஸாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல கேர்ள் கேர்ள்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாய், செகண்ட் ஒன் கேர்ளாக இருக்கலாம். அல்லது ஃபஸ்ட்டு ஒன் கேர்ள் செகண்ட் ஒன் பாயாக இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம 2 சில்ட்ரன் அப்படிங்கிறப்ப நம்ம இதை மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே பாய்ஸுங்கிறப்ப நமக்கு இங்கே என்ன இது வருது, 2 இல்லையா. இதுக்கு வந்து 2, இங்கே 1, இதுக்கும் 1, இந்த இடத்துல 0. நம்ம பாய் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லெட் xp த ரேண்டம் வேரியபிள் டினோட்டிங் நம்பர் ஆஃப் பாய்ஸ். அந்த 2 சில்ட்ரனும் பாய்ஸாக இருக்க என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள் x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1, 2. 0னா நோ பாய்ஸ், 1னா இந்த இதுக்கு 2 கண்டிஷன் வருது இல்லையா, இங்கே ஒரு பாய் இருக்குது, இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. தென் இங்கே வந்து ரெண்டுமே பாய்ஸாக இருக்கிறது. அப்போ 0 அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல இது வந்து ப்ராபபிலிட்டியே எழுதுகிறோம். ப்ராபபிலிட்டியே எழுதுகிறப்போ மொத்தம் எவ்வளோ, 4 இல்லையா. 4 அப்படிங்கிறப்ப கீழே வந்து 4னு போட்டுக்கிறேன். இதனுடைய அவுட்கம் என்ன நமக்கு, 0 பாய்ஸ் அப்படின்னா அவுட்கம் வந்து 1. ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே கேர்ளாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே கேர்ளாக இருக்கிறது வந்து ஒரு சான்ஸு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த 0 அப்படிங்கிறது நோ பாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இந்த இடத்துல 0 போடலாமே அப்படின்னு. நார்த் தட் வே நமக்கு கிடச்சக்கூடிய அந்த 0 பாய்ஸ் அப்படிங்கிறது கிடச்ச அவுட்கம் வந்து நமக்கு அந்த 1 அப்படின்னு சொல்லி வர்றது. ஸோ இந்த இடத்துல 1/4. அடுத்தது இங்கேயும் பாய், இங்கேயும் பாய், அப்போ 2 அவுட்கம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2 அவுட்கம் டோட்டல் எவ்வளவு, 4. அடுத்தது ரெண்டுமே பாய்ஸாக இருக்கிறது 1 அவுட்கம். ஸோ இந்த இடத்துல 1/4. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல 2னு நினச்சிட்டு மேக்ஸிமம் இந்த 2வெல்லாம் எழுதவே வேண்டாம். நம்ம எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை என்ன. ஸோ தட் இங்கே வந்து திஸ் ரெஃபர்ஸ் டு நோ பாய்ஸ். அப்போ நோ பாய்ஸுங்கிறப்போ அந்த ஒரு சான்ஸு. அடுத்தது இங்கே பாய் இருக்கலாம் அல்லது இங்கே பாய் இருக்கலாங்கிறப்ப 2 சான்ஸு. அப்படி சொல்லி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2/4 ரெண்டுமே பாய்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சான்ஸு. அப்போ இந்த இடத்துல 1/4 அப்படின்ற. இது பாரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, p(xi) ஈக்குவல் டு 1னு வரணுமா. அது நல்லா ஞாபகத்துக்கு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1னு வரணும். ஆட் பண்ணிப்பார், 2, 3, 4, 4/4 = 1. ஸோ இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்.
இதே தான் இங்கே அப்படியே எடுத்து வைக்கலாம். 0, 1, 2 தென் 1/4 2/4 இந்த இடத்துல 1/4 எடுத்துட்டோம். ஸோ இந்த ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுடைய அடுத்த ஸ்டெப் தான் ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்க்ரீட் ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், நம்ம இல்லாட்டி வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறப்போ வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் டம் டு அதர் ஒன், தென் அடுத்ததை அது கூட நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போவுமே அதே நம்பர் தான் எழுதிக்குவோம். இப்போ இதுவே ஆட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் அதே நம்பர் அப்படி எழுதிக்குவோம். அடுத்தது இதையும் இதையும் ஆட் பண்ணிக்குவோம். இதே ஆட் பண்ண இங்கே என்ன வரும், 3/4. அடுத்தது இதுவும் இதுவும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ண என்ன வரும், 4/4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் லாஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஹியூமிலேட்டிவில் வந்து சக்ஸசிவாக ஸ்டார்டிங் நம்பர் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கடுத்து அப்படி அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இதோட ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது, தட் வி சி. ஸோ இதில் எக்ஸாம்பிள் சம்மு 6.6ல 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம், இதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி எழுதிக்குவோம். அப்போ இந்த 3 ஹெட்டு வந்து இந்த இடத்துல எத்தனை ஹெட் இருக்குது, 3 ஹெட்டு. இங்கே நமக்கு எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் எதை டினோட் பண்ணுதுன்னா ஹெட்டு, ஹெட்டு வர்றதெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல 3 ஹெட்டு, இங்கே 2, அதே மாதிரி இங்கேயும் 2 ஹெட்டு, இதெல்லாமே அப்படியே எழுதிக்கிறேன். அண்டு 0னா நோ ஹெட்டு. அப்போ இதனுடைய அவுட்கம்ஸ் வந்து நமக்கு சாம்பிள் ஸ்பேஸு, இது ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஆஃப் எஸ் மீன்ஸ் தட் இஸ் ரேஞ்சு. அப்போ இதில் வரக்கூடிய நம்பர் என்னென்னா 0, 1 தென் 2 தென் 3. 2 எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆனாலும் 2 மட்டும் எழுதுகிறோம். ஸோ இப்போ ரேஞ்ச் எடுத்து எழுதிட்டோம். இதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன வரும், 0 அப்படிங்கிறப்ப எத்தனை டைம் வந்திருக்கு, 1 டைம் வந்திருக்கு. டோட்டல் என் ஆஃப் எஸ் எவ்வளோ, சாம்பிள் ஸ்பேஸில் மொத்தம் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8, 1 எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ 1, 2, 3. ஸோ 3/8. 2 எத்தனை டைம் வந்திருக்கு, அதுவும் 3 டைம். ஸோ 3/8. 3 எவ்வளோ டைம் வந்திருக்கு, 1/8. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைனலாக என்ன வரும், 1 வருமா. ஸோ 3+3 6, 7, 8. ஸோ இப்போ ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. ஹியூமிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் வர இந்த 1/8 அப்படியே எழுதிட்டு இதையும் இதையும் ஆட் பண்ணு. ஆட் பண்ண என்ன வரும், 4/8. அடுத்தது இதையும் இதையும் ஆட் பண்ணு, 7/8. அடுத்தது இது இதுவும் ஆட் பண்ணு, 8/8. தட் இஸ் நத்திங் பட் 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ ஹியூமிலேட்டிவ் அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங் எழுதிட்டு கடைசி வரைக்கும் இதுதான் என்ன இருக்கு, பியா கேபிட்டல் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரக்கூடியது. இதெல்லாம் நம்ம எழுத வேண்டாம், நோ நீட் டு ரைட் இட். இப்போ வந்து இது திஸ் டினோட் டிஸ்க்ரீட் விச் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது என்ன சொன்ன, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு இங்கே இங்கே என்ன கிடச்சிருக்கு, 0 இல்லையா. அப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0, எக்ஸோட வேல்யூ 0 விட கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே இந்த இடத்துல வந்து 0னு எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ டைம் கிடச்சிருக்கு, 1 டைம் கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இதோட ப்ராபிலிட்டி வேல்யூ வந்து 1/8. இந்த இடத்துல எழுதுகிறப்போ 0 <= 0, சாரி எக்ஸ் வந்து இங்கே வந்து லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லி, அதாவது இது இதையும் எடுத்துக்கிறோம் நம்ம. இது தான் இங்கே இந்த இடத்துல ஈக்குவல் டு கண்டிப்பாக வரணும். அதாவது 0வாக இருக்கிறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, நமக்கு 4/8. 4/8 அப்படின்னு எழுதுகிறப்போ இந்த இடத்துல 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் லெஸ் தேன், அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த சிம்பிளை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். இந்த ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஈக்குவல் டு வரும், அதாவது இந்த எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு வர்றப்போ நமக்கு எஃப்ஆப்எக்ஸ் என்ன கிடச்சிது, 4/8 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. அடுத்தது நீ என்ன எழுதிக்கிற, 7/8. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 2. அப்போ இந்த இடத்துல என்னென்னது, 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்
லெஸ் தேன் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது என்ன கிடச்சிருக்குது, 8/8, தட் இஸ் நத்திங் பட் 1. இந்த 1 எப்போ கிடச்சிது நமக்கு, 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா. அடுத்தது வர்றப்போ நமக்கு லாஸ்ட்டில் 0 கரெக்டான்னு சொல்லி பார்த்துக்கலாம். நானும் அதான் யோசித்தேன் என்னடா அப்படின்னு. இங்கே வந்து இப்படி இப்படி இது திஸ் இஸ் மீனிங்லெஸ் நமக்கு இல்லையா. இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் என்னென்னு எழுதணும், எக்ஸ்னு எழுதணும்னா அதே மாதிரி இங்கே என்ன வரும், எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நமக்கு. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் எக்ஸ் லெஸ் தேன் 0, இங்கே ஃபைனலாக முடிக்கிறப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதனால தான் இந்த கண்டிஷன் நம்ம இங்கே எழுதணும் இல்லையா, ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம எழுதணும் பிகினிங்கில். இந்த டெஃபினிஷனில் இது எழுதணும், இதுதான் இங்கே டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் இதை பார்த்து அப்படியே எழுதுறோம் அவ்வளோதான். இது ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்டெப்பு எப்படி எழுதணும்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஹியூமிலேட்டிவ் டிஸ்க்ரீட் ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன் திஸ் வே வி ஆர் டூயிங்.